ஓகே. ஸோ நம்மளால் வந்து வரப்போகிற ஹெல்லின் செல்காக வந்து நம்மளால் வெயிட் பண்ண முடியல. நிறைய பேர் வந்து மேட்சஸ்க்காக எக்ஸைட்டடாக இருக்காங்க. இப்போ வந்து ரீசெண்டாக இப்போ நம்ம கையில் என்ன ரிப்போர்ட் தெரியுதுன்னா, ராம் ஸ்டுடியோஸஸ் ரோமன் ரீன்ஸ்க்கான மேட்ச் பார்த்திங்கன்னா நாளைக்கு நடக்க போகிற ஸ்மாக் டவுனில் வந்து நடக்க போகுது. உண்மையாலே ஆமாம், நடக்க போகுது இவங்க ரெண்டு பேருக்கான மேட்ச். ஸோ நாளைக்கு என்னென்ன வந்து ஸ்மாக் டவுனில் நடக்க போகுது அது வந்து இந்த வீடியோவில் நம்ம கவர் பண்ண போகிறோம். ஏன்னா வந்து நாளைக்கு வந்து ஸ்மாக் டவுன் கோ ஹோம் எடிஷன் இல்லையா, ஹெல்லின் செல்ல முன்னாடி லாஸ்ட்டுக்கு ஸ்மாக் டவுன் நடக்க போதியா. ஸோ இதுக்காக வந்து நிறைய ஹைப் பண்ணுவாங்க. என்ன மேட்சஸில் வந்து இந்த வாட்டி இந்த ஸ்மாக் டவுனில் இருக்குது, அது மட்டும் இல்லாமல் இப்போ ரிப்போர்ட்ஸ் என்ன வருதுன்னா நாளைக்கு நடக்க போகிற ஸ்மாக் டவுன் வந்து ஒரு கிரேஜியான ஸ்மாக் டவுன் இருக்குன்னு சொல்கிறாங்க. அதாவது பார்த்திங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக, அதாவது நிறைய மேட்சஸ்லாம் இருக்கும், ரொம்ப கிரேஜியாக இருக்கும் ஹெல்லினஸ் முன்னாடி இந்த ஸ்மாக் டவுன். ஸோ மிஸ் பண்ணாமல் கண்டிப்பாக வந்து இந்த ஸ்மாக் டவுன் வந்து மிஸ் பண்ணக்கூடாது. ஸோ அதுக்கோசம் தான் பார்த்திங்கன்னா இந்தமாதிரி மேட்சஸ்லாம் புக் பண்ணி வச்சுருப்பாங்க. என்னெல்லாம் இருக்குன்னு நம்ம இந்த வீடியோக்குள்ளே பார்க்கலாம். ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஓகே, நம்ம வந்து போன ஓவர்லேயே பார்த்தோம் சிஸ்கேக்கும் கிங் கார்பனுக்கும் வந்து அந்த குரோனுக்காக வந்து சண்டை நடந்துன்னு இருக்குது. ஸோ ஆடம் பியர்ஸ் வந்து டிசைட் பண்ணுறாங்க இவங்களுக்கான வந்து குரோன் மேட்சை வந்து அடுத்த வர ஸ்மாக் டவுனுக்கு கன்ஃபார்ம் பண்ணுறாங்க, அதாவது நாளைக்கு நடக்க போகிற ஸ்மாக் டவுனில். ஸோ இப்போ வந்து நாளைக்கு நடக்க போகிற ஸ்மாக் டவுனில் வந்து நம்மளால் என்ன பார்க்க முடியும்னா, இங்கே சின்ஸ்கேவும் அப்புறம் கிங் கார்பனுக்கும் வந்து மேட்ச் நடக்கும். மேட்ச் நடக்கும்போது பார்த்திங்கன்னா இதில் வந்து நம்மளுக்கு ரிசல்ட் வந்து எந்த மாதிரி கிடைக்கும்னா, இங்கே வந்து ரெண்டு பேரும் மட்டும் ஜெயிக்க மாட்டாங்க, ரெண்டு பேரும் ஜெயிக்காத மாதிரி வந்து தான் நமக்கு ரிசல்ட் கிடைக்கும். அதாவது பார்த்திங்கன்னா ப்ரூட்டலில் வந்து இந்த மேட்ச் வந்து முடிகிற மாதிரி இருக்கும். அதாவது நிறைய சூப்பர் ஸ்டார்ஸ்லாம் வந்து இந்த மேட்ச்சில் இன்க்ளூட் ஆகிடுவாங்க, அது ப்ரூட்டலில் வந்து இந்த மேட்சை வந்து நமக்கு ரிசல்ட் கிடைக்காது. ஏன்னு பார்த்தீங்கன்னா மேபி வந்து டபிள்யூடபிள்யூஇ வந்து கிங் ஆஃப் த ரிங்கான டோர்னமெண்ட் வந்து பண்ணலான்னு இருப்பாங்க. ஸோ கிங் ஆஃப் த ரிங் டோர்னமெண்ட் பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ராக்கோ ஸ்மாக் டவுனுக்கோ பார்த்தீங்கன்னா அங்கே நடக்கும். ராலையோ இருக்கிற சூப்பர் ஸ்டாரோ ஸ்மாக் டவுனில் இருக்கிற சூப்பர் ஸ்டார் வந்து கம்பீட் பண்ணுவாங்க. ஸோ இந்த டோர்னமெண்ட் மீன் பண்ணுவாங்க இந்த இதுக்கோசம், கிங் ஆஃப் த ரிங்க்கோ. அதில் பார்த்தீங்கன்னா யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க வந்து அந்த குரோன் வந்து வின் பண்ணுவாங்க. ஸோ ஓட்டிஸ் வந்து மாண்டிஸ் ஃபோடோ வந்து போன வாரம் ஸ்மாக் டவுனில் வந்து அச்சிருப்பார், அதுவும் இன்ஜுரி வந்துடும் நம்ம ரவுடோலி கன்ஃபார்ம் பண்ணாங்க. இப்போ நாளைக்கு நடக்கிற ஸ்மாக் டவுனில் நம்ம என்ன பார்க்குறோன்னா, அவரோட பார்ட்னர் வந்து ஏஞ்சல்ஸ் டோவின் வந்து ஓட்டிஸ் வந்து சேலஞ்ச் பண்ணுவாங்க. ஸோ இவங்க ரெண்டு பேருக்கான பார்த்தீங்கன்னா மேட்ச் நடக்கும். ஸோ இந்த மேட்ச்சில் வந்து யார் ஜெயிப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா மேபி வந்து ஓட்டிஸே ஜெயிக்கலாம். அவங்கள வந்து திரும்பியோ மாண்டிஸ் ஃபோடோ வந்து எப்படி அடித்தாங்களோ இன்ஜுரி பண்ணாங்களோ அந்தமாதிரியே வந்து ஏஞ்சல்ஸ் டோவினை வந்து பண்ணலாம். ஏன்னா பார்த்தீங்கன்னா ஓட்டிஸ் வந்து டபிள்யூடபிள்யூ வந்து இப்போது நியூ லுக்கில் வர வச்சுருக்காங்கள, அந்த லுக் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஸ்ட்ராயிங்காக இருக்குது. ஸோ மேபி வந்து ஓட்டிஸ் இந்த மேட்சை ஜெயிக்கலாம். ஓகே, ஸோ போன வாரம் வந்து அப்ளோ கோர்ஸ் வந்து கெவின் ஓன்ஸையும் பிகியை வந்து சேலஞ்ச் பண்ணியிருப்பாங்க அடுத்த வாரம் நடக்கிற ஸ்மாக் டவுனுக்காக, அதாவது நாளைக்கு நடக்க போகிற ஸ்மாக் டவுனில். அவரோட பார்ட்னர் யார் பார்த்தீங்கன்னா கமாண்டர் அஜீஸ், அதாவது சேமிஜன் இருக்க மாட்டாங்க, கமாண்டர் அஜீஸ் வந்து அவரோட டேக் டீம் பார்ட்னராக இருக்க போகிறாரு. ஸோ இந்த மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா இதுதான் ஒரு பெரிய திங்காக இருக்கும், கமாண்டர் அஜீஸ் வந்து அப்ளோ கோர்ஸ் கூட இருப்பார். ஸோ என்ன என்கிட்ட கேட்டிங்கன்னா இந்த மேட்ச் வந்து யார் ஜெயிப்பாங்கன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து கமாண்டர் அஜீஸ் வந்து டெபியூட் பண்ண போகிறாங்க இல்லையா, ஏன்னா அவர் மேட்ச்சில் நீங்கள் பார்த்துருப்பீங்க ரா அண்டர் கிரவுண்டில். ஸோ மேபி வந்து இது ஒரு டிஸ்ட்ராயாக வந்து கமாண்டர் அஜீஸை வந்து காட்டலாம். ஸோ அவங்க வந்து கமாண்டர் அஜீஸை மூலயமா வந்து அப்ளோ கோர்ஸும் அப்புறம் கமாண்டர் அஜீஸ் வந்து தோக்கு அச்சுருவாங்க பிகியும் கெவின் ஓன்ஸையும் நாளைக்கு நடக்க போகிற ஸ்மாக் டவுனில். மற்றது வந்து நம்மளால் என்ன பார்க்க முடியும்னா பெல்லி வெர்சஸ் பிரியங்கா பெலர், அவங்க வந்து பெல்லி வந்து ஃபஸ்ட்டு வந்து இந்த மேட்ச்சில் அதாவது ஒரு செக்மெண்ட் பண்ணி கூட இருந்திருக்கலாம், பெல்லி வந்து பிரியங்கா பெலர் வந்து அட்டாக் பண்ணுவாங்க, அது பதிலுக்கு பார்த்திங்கன்னா பிரியங்கா பெலர் வந்து கம்பேக் பண்ணுவாங்க, அவங்கள அடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இவங்களுக்கான மேட்ச்சோ இல்லை செக்மெண்ட்டோ வந்து நடக்கும் நாளைக்கு, அதாவது ஒரு 2 மினிட்ஸோ 5 மினிட்ஸோ வந்து நடக்கும். கொஞ்சம் ப்ரூட்டலாக இருக்கிற மாதிரி காட்டுவாங்க. டபிள்யூடபிள்யூஇ வந்து ஹெல்லின் செல்காக வந்து இந்த மேட்ச்சை வந்து இது பண்ணுற மாதிரி இருக்கும், ஹைப் பண்ணுற மாதிரி வச்சுருப்பாங்க. ஸோ இது ஒரு சின்னதாக இருக்கும். நம்ம என்ன பார்க்குறோம்னா செத் ராலின்ஸ் வந்து வருவார், அவர் வந்து ஒரு செக்மெண்ட் பண்ணி பண்ணுவார், மைக் எடுப்பார், பேசுவார். அவர் வந்து சிசாரோ வந்து கால் அவுட் பண்ணுவார். ஏன்னு பார்த்தீங்கன்னா போன ஸ்மாக் டவுனில் நம்ம என்ன பார்க்குறோம்னா செத் ராலின்ஸ் வந்து கெஸ்ட்டாக இருப்பாங்க டிங் டாங் ஹலோ ஷோவில், பெல்லியோட ஷோவில். அங்கே வந்து சிசாரோ வந்துடுறாரு, வந்து செத் ராலின்ஸ் மேலே அட்டாக் பண்ணுறாரு. இன்ஃபேக்ட் வந்து அவரோட ஃபேண்ட்டு கூட கழட்டிடுறாரு, ஃபேண்ட் கழட்டி விட்டு ஓட விட்டுறாரு. ஸோ அதுக்கோசம் தான் பார்த்தீங்கன்னா செத் ராலின்ஸ் வந்து இந்த மைக் எடுத்து வந்து சிசாரோ வந்து கால் அவுட் பண்ணுவாங்க. ஸோ சிசாரோ வருவாங்க, இவங்க ரெண்டு பேருக்கான வந்து ஒரு வந்து மேபி வந்து இவங்க ரெண்டு பேருக்கான மேட்ச் வந்து ஒரு ஹெல்லி நெசல் ஸ்ட்ரக்சர் மேட்ச்சில் வந்து இருக்கலான்னு சொல்கிறாங்க. அதுவும் செத் ராலின்ஸ் வந்து அந்த மாதிரி கேட்பாங்க ஹெல்லி நெசல் ஸ்ட்ரக்சர் மேட்ச்க்காக. சிசாரோ வந்து கண்டிப்பாக ஆமாம் தான் சொல்லுவாங்க, இதோட வந்து அவங்க ஸ்டோரி முடிச்சுக்கலான்ட்டு ஹெல்லி நெசல் வந்து ஹெல்லி நெசல் ஸ்ட்ரக்சர் மேட்ச்சில் இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும் இவங்க ரெண்டு பேருக்கான மேட்ச் வந்து, அதில் வந்து இவங்க வந்து ஃபினிஷ் பண்ணிப்பாங்க இவங்க ரெண்டு பேருக்கான ஸ்டோரி. ஸோ நம்ம பார்ப்போம்,
பொந்து தான் நம்ம ஒன்று பார்க்கணும். நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு ஸ்மாக் டவுனில் சிசாரோக்கும் சித்ராலன்ஸ்க்கும். நம்ம போன வாரம் ஸ்மாக் டவுனில் என்ன பார்த்தோம்னா, ராமி ஸ்டுடியோ வந்து ரோமன் ரிங்ஸ் வந்து கால் அவுட் பண்ணியிருப்பார், ஏன்னா டொமினிக் அடித்ததுக்கோசம் மணி பேக்கைக்கோ சொல்லுவாங்க. ஆனால் அதுலேயே வந்து ராமி ஸ்டுடியோ வந்து ஹெல்லின் செல் கேஜ் மேட்ச்க்காக வந்து ரோமன் ரிங்ஸை சேலஞ்ச் பண்ணியிருப்பார். ஸோ ரோமன் ரிங்ஸ் வந்து எதுவும் சொல்கிறதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா, ராமி ஸ்டுடியோ வந்து ஸ்டிக்கு வச்சு பொழுதுருவார், ரோமன் ரிங்ஸ் மேலே அட்டாக் பண்ணி விடுவார், கூட டொமினிக்கோ சேர்ந்துருவார், அடிப்பாங்க. ஸோ லாஸ்ட்டாக நம்ம ரோமன் ரிங்ஸ் தான் ஸ்டாண்ட் அப் பண்ணுறதோ பார்த்தோம். இப்படி வந்து போன வாரம் ஸ்மாக் டவுன் முடிஞ்சது. தென் வந்து நம்ம என்ன பார்க்குறோன்னா, டாக்கிங் ஸ்மாக்கில் வந்து பவர் லெமன் வந்து கன்ஃபார்ம் பண்ணுறாரு என்னென்னா, ரோமன் ரிங்ஸ் வந்து அக்செப்ட் பண்ணுறாங்க ஹெல்லின் செல்லில் வந்து ராமி ஸ்டுடியோ கூட மேட்ச்க்காக. ஸோ இது வந்து தெரிய வருது, டபிள்யூடபிள்யூ கன்ஃபார்ம் பண்ணாங்க. ஸோ இப்போ ரீசெண்டாக என்ன தெரிய வருதுன்னா, ராமி ஸ்டுடியோ வந்து அவரோட அஃபிஷியல் ட்விட்டரில் வந்து இந்த போஸ்ட் போட்டிருக்காரு. இதில் என்ன சொல்லிக்கிறாருன்னா, என்னால் வெயிட் பண்ண முடியல ஹெல்லின செல்க்காக, ரொம்ப டைம் இருக்குது. ஸோ நான் நாளைக்கு நடக்க போகிற ஸ்மாக் டவுன்லேயே வந்து நான் சேலஞ்ச் பண்ணுறேன், நம்ம மேட்ச் ஹெல்லின செல் கேஜ் மேட்ச் வந்து நாளைக்கே நடக்கலான்ட்டு. அதுக்கு பதிலுக்கு பார்த்தீங்கன்னா, இன்ஸ்டன்ட்டாக வந்து ரோமன் ரிங்ஸ் வந்து பதில் தராரு ட்விட்டர்லேயே. அவர் வந்து போடுறாரு, எந்த நாள் இருந்தாலும் சரி, அது தேர்ஸ்டே இருந்தாலும் சரி, டியூஸ்டே எந்த நாள் இருந்தாலும் சரி, நாள் வந்து கணக்கு இல்லை, நான் வந்து உன்னை பிறந்துடுவேன் அந்தமாதிரி வந்து ரோமன் ரிங்ஸ் வந்து அவரும் ட்வீட் பண்ணிக்கிறாரு. ஸோ வந்து நாளைக்கே வந்து பார்த்திங்கன்னா, ஸ்மாக் டவுனுக்கான வந்து டபிள்யூடபிள்யூ வந்து கன்ஃபார்மே பண்ணிட்டாங்க. என்ன கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாங்க பார்த்திங்கன்னா, நாளைக்கு வந்து ராமி ஸ்டுடியோஸஸ் ரோமன் ரிங்ஸ் யூனிவர்சல் சாம்பியன்ஷிப்கான மேட்ச் வந்து அஸ் அ கேஜ் ஸ்ட்ரக்சர் மேட்ச்சில் வந்து நாளைக்கு ஸ்மாக் டவுனில் வந்து அஃபிஷியலே பண்ணிட்டாங்க. ஸோ இது வந்து ரொம்ப கிரேஜியான வந்து அப்டேட் கொடுத்துட்டாங்க, கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஏன்னா கேஜ் மேட்சாக வந்து நடக்க போகுது நாளைக்கு ஸ்மாக் டவுன்லேயே. ஸோ நம்ம வந்து எல்லின செல் கோசம் வந்து வெயிட் பண்ண தேவையில்ல, நாளைக்கு நடக்க போகிற ஸ்மாக் டவுன்லேயே வந்து நம்ம ரோமன் ரிங்ஸ் வர்சஸ் இந்த ராமி ஸ்டுடியோக்கான மேட்ச் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த வாரம் நாளைக்கு நடக்க போகிற ஸ்மாக் டவுன் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கிரேஜியாக இருக்க போகுது. ஸோ நம்ம பொறுத்து வந்து தான் பார்க்கணும், ரோமன் ரிங்ஸ் வந்து இந்த மேட்ச் வந்து எப்படி பர்ஃபார்ம் பண்ணுறாரு, என்ன எப்படி இருக்கும் இந்த மேட்ச்சு. ஸோ இந்த ராமி ஸ்டுடியோ வர்சஸ் ரோமன் ரிங்ஸ் மேட்ச் பற்றி நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு சொல்லுங்கள். ஸோ கண்டிப்பாக வந்து நாளைக்கு நடக்க போகிற ஸ்மாக் டவுன் வந்து மிஸ் பண்ணுறாதீங்க, ஏன்னா வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது நாளைக்கு நடக்க போகிற ஸ்மாக் டவுன். ஸோ இதோட நம்ம வீடியோ முடிச்சுக்கலாம். ஸோ ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும், இந்த அப்டேட்ஸ்லாம் பிடிச்சிருக்கும். ஸோ இன்னும் லைக் பண்ணலாம், ஃபஸ்ட் லைக் போட்டுருங்க. அப்புறம் வந்து இந்தமாதிரி நியூஸ் அண்ட் அப்டேட்ஸ், டபிள்யூ ரிலேட்டட் நியூஸ் அண்ட் அப்டேட் வந்துனே இருக்கும். ஸோ நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ சி யூ இன் நெக்ஸ்ட் வீடியோ கைஸ்.